ஹலோ கணேஷ், நெதர்லாண்ட்ஸ்லேருந்து. இந்த ஊர்லேயும் ஊரடங்கு உத்தரவு தான் போட்டிருக்காங்க. யாராவது வெளியே வராங்களான்னு பாருங்கள். எல்லாருமே ஊரே வந்து காடு மாதிரி இருக்கு, யாரும் வெளியே வரமாட்டாங்க. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் மக்கள் வரலாம், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி. நாலு பேருக்கு மேலே வந்து கூட்டினாலாம் சுற்றுவாங்க இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியும். நம்ம ஊரில் உண்மையாலுமே மோடி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி மோடியை பாராட்டலான்னு தோணுது, ஏன்னா மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை வச்சு. உண்மையாலுமே 21 நாள் வந்து லாக்டவுன் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் நடக்கும். இருந்தாலும் துணிஞ்சு அதை வந்து கொண்டு வந்த மோடி வந்து உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணோம் அவரை. ஆனால் நம்ம ஆளுங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்த வரைக்கும் அவ்வளோ கோபம் வருது நம்ம ஆளுங்க பண்ணுற விஷயம். ஒருத்தன் என்னடானா டிக்டாக் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கான், ஒருத்தன் என்னடானா வந்து ரோட்டில் வந்துட்டு பைக்கு ஸ்கேட்டிங் பண்ணி அதை ஃபேஸ்புக்கில் போடுறான், ஒரு சில மக்கள் வந்து ஏதோ இன்றைக்கி நைட்டு 6 மணிக்கு அவங்க செத்துடுற மாதிரி போயிட்டு காய்கறி பழம் எல்லாத்தையும் வாங்கி சேஃப்டி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் தான் தெளிவாக புரிய வச்சிட்டாங்களே. இன்றைக்கி வந்து மீடியா வந்து மொபைல்லேருந்து டிவிலேருந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டானே, காய்கறி கடை திறந்துருக்கோம், மருந்து கடை திறந்துருக்கோம், அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது, பொதுமக்கள் 4 பேருக்கு மேலே கூடக்கூடாது, எல்லாரும் வீட்லேயே இருங்க, நோயை பரப்பாதீங்கன்னு சொன்னால் திருவத்தியூரில் ஆரம்பித்து சென்ட்ரல் சைட்லலாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது, திருவத்தியூர் சைட்லலாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன் இவ்வளோ அவசரம்? உயிரோடு என்னங்க முக்கியமான விஷயம்? ஏன் எவனுக்கும் சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இத்தாலி கொரோனா அப்டேட்னு போட்டு பாருங்கள், கொத்து கொத்தாக சாவுறானுங்க. ஒரு தெருவுக்கு 15 பேர் செத்துக்கிட்டு இருக்கான், ஒரு தெருவுக்கு 15 பேர் செத்தவன் போனத்தை கூட நம்ம பார்க்க முடியாது. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே எரிச்சிருவாங்க இல்லை புதைச்சிருவாங்க. கவர்மெண்ட்டில் வந்து புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இத்தாலியெலாம் கதறிட்டு இருக்கானுங்க. நான் இருக்க நெதர்லாண்ட்ஸில் ஒரு நாளைக்கு 500 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரல. எங்களுக்கு இங்கே இருக்க பயத்தோட இந்தியாவில் என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும், இந்த நோய் பரவுச்சுன்னா எவ்வளோ பாதிப்பாகும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு கும்பல் வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் நாங்கள் பரப்பி விட்டோம், வெளிநாட்டிலேருந்து யாருமே வராதிங்க, நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு போனோம். ஏன்னா பைத்தியக்காரங்களாடா, என் குடும்ப கஷ்டத்துக்கு நான் வெளிநாட்டுக்கு வரேன், நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் அவ்வளோ வறுமையில் இருந்தது, இன்றைக்கி வெளிநாட்டுக்கு வந்தனே என் குடும்பத்தோட கஷ்டம் அடைஞ்சிருக்கு. வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் சென்னைக்கு திரும்பி வராங்கன்னா அவங்களுக்கு பயம், எங்கே நம்ம வந்து இறந்துட போகிறோம், நம்ம கடைசி கட்டத்தையாவது வந்து நம்ம குடும்பத்தோடையாவது நம்ம லைஃப்பை இருப்போம் அப்படின்ற ஒரு பயத்தில் வராங்க. இல்லைன்னு சொல்லலை, யார் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, சரியா? இன்றைக்கி நாங்களாம் வந்து இந்தியாவில் எங்கள் அப்பா அம்மா என் தம்பி தம்பி எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்காங்க, அவங்களாம் பார்க்காம நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஃபோனில் வீடியோ கால் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்காங்களா பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இன்னொரு கும்பல் என்ன ஏதுனே தெரியாமல் கண்ட வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னு பொருளியை கலப்பிக்கிட்டு சிக்கன் வந்து சிக்கன் மூலயமா வந்து கொரோனா பரவுது, மட்டன் மூலயமா கொரோனா பரவுது. ஒரு சில மீடியா கேடுகட்ட மீடியா வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, மதுரையில் கொரோனா பாதிக்கப்பட்டவர் இறந்துட்டார்னு சொன்ன விஷயத்தை அவ்வளோ பரபரப்பாக போட்டு 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 மக்களை பீதியாக்கிட்டு, மக்கள்லாம் எதுக்குமே பீதி அடையவே தேவையில்ல. நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வீட்லேயே 5 புலன்களையும் அடுக்கிக்கிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சுட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்துருங்க. வெளியவே போத்தாவில் 21 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறி குடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு அரிசியை சமைச்சு உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 21 நாள் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வைரஸ் பரவாமல் தடுக்கலாம். இல்லை நான் வந்து டிக்டாக் வீடியோ போடுவேன், நான் கெத்துன்னு காட்டுவேன், நாங்கள் வந்து 4 பேர் கிரிக்கெட் விளாடுவோம், நாங்கள் வந்து கெத்து தான், இது தான் அதுதான் நீங்கள் சீனை போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு சங்கூதுவாங்க. உங்களுக்கு சங்கூதுறது மட்டும் இல்லாமல் உன் வீட்டில் இருக்கிறவன், உன் பக்கத்தில் இருக்கிறவன், உன் சொந்தக்காரன் எல்லாருமே சங்கூதுவாங்க, எல்லாருக்குமே சங்கூதுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி இருங்க, மெச்சூரிட்டியோட நடந்துக்கோங்க. கவர்மெண்ட் இதுக்கு மேலே என்ன தான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட்டு நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னு பார்த்துக்க முடியுமா? கவர்மெண்ட்டுக்கு அது வேலை கிடையாது. மதுரையில் ஒருத்தர் செத்துருக்காரு, அவர் செத்தவர் வந்து கடைசியாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அந்த கல்யாணத்தில் 60-70 பேர் மேலே ஆளுங்க இருந்திருக்காங்க. கவர்மெண்ட் அவங்கள ட்ராக் பண்ணுவாங்களா? வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை ட்ராக் பண்ணுவாங்களா? யாரை பார்ப்பாங்க கவர்மெண்ட்? கொஞ்சம் நம்ம இது பண்ணுங்க. எதை பாருங்கள், இந்த ஊரில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இங்கேயும் 144 போட்டிருக்காங்க, யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள், யாருமே இல்லை. ஏன்னா சுய கட்டுப்பாடு, ஏ கவர்மெண்ட் சொல்கிறத மக்கள் கேட்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்குது. எல்லாருமே நமக்குள்ளே ஒரு விஷயம் வரணுங்க, நம்ம வந்தால் தாங்க நம்ம மற்ற மாற்ற முடியும். நம்ம கவர்மெண்ட்டையும் அரசியல்வாதிகளும் குறை சொல்ல முடியாது, முதல்ல நம்ம மாறணும்.
கொரோனாவை தடுக்கிறதுக்கு நான் முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கணும். நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் கொரோனா பரவாமல் தடுக்க முடியும். கொஞ்சம் மண்டியை கொஞ்சம் யோசிங்க. நமக்கு உயிரோட முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு வீட்லேயே இருந்து உங்கள் கொரோனா பரவாமல் தடுத்து தயவு செஞ்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் இது பண்ண முடியும். 10 பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு 2 பேர் வெளியே சுற்றினாங்கன்னா அந்த 2 பேர் மூலிமா கொரோனா பரவும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன், இத்தாலிக்கு பக்கத்து கண்ட்ரியில் இருக்கேன். இங்கே 1 நாளைக்கு 500 பேர் செத்துட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து எவன் எப்போ செத்தான் எங்கே பாடி வச்சிருக்கணும் கூட சொல்ல மாட்டாங்க, டிவியில் கூட தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் மக்கள் பேனிக் ஆக போகிறாங்க, மக்கள் பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் அவ்வளோ விஷயத்த சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து மதுரையில் ஒருத்தர் செத்தார்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை வந்து 4 மணி நேரமாக அந்த நியூஸையே போட்டுட்ருக்கான். இது பார்த்தா மக்களுக்கு பயம் வராதா? கண்டிப்பாக பயம் வரதா செய்யும். நம்மளும் மனுஷங்க தாங்க, சரிங்களா? என்னுடைய ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாம் சுய கட்டுப்பாடோட தயவு செஞ்சு அமைதியாக வீட்லேயே உக்காந்துக்கிட்டு இந்த பிக்பாஸ் வீட்டில் 100 நாள் இருக்கா மாரி எல்லாருமே அமைதியாக 21 நாள் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிற தண்ணியோ சாப்பாடோ கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு வீட்லேயே 21 நாள் இருந்தால் கண்டிப்பாக கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை நான் திமிராக தான் பண்ணுவேன், நான் வெளியே போவேன், மீன் மார்க்கெட் போவேன், நான் வந்து 10 பேரோட போய் மிங்கிள் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன்னா உன்னை நான் இல்லை, யாரும் இல்லை, கடவுள் இல்லை, யாராலையுமே உன்னை காப்பாற்ற முடியாது.